செலிப்ரிட்டிஸ்னுடைய கார் கலெக்ஷனை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் ஷார்ட் ஃபார்மேட்டில் போட்டிருக்கோம். இன்னமும் நிறைய பப்ளிஷ் ஆகிறதுக்கும் வெயிட்டிங்கில் இருக்குது. இதை நம்ம இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் பப்ளிஷ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்குற கமெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, இன்னார் பென்ஸ் வச்சுருக்காரு, இன்னார் லாம்போகினி வச்சுருக்கிறாரு, இன்னார் பார்ஷ் வச்சுருக்கிறாரு, அதெல்லாம் ரைட்டு தலைவா, நீ என்ன வச்சுருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. நான் இப்போது கரண்ட்டாக என்ன கார் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இதே மோட்டர் மாலை சேனல்லையே ஒரு எலாபரேட்டான வீடியோ போட்டிருக்கேன். மை கார் அப்படிங்கிற ஒரு டைட்டில் அந்த வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். நான் இப்போது அட் ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வெஹிக்கிள் மாருதி சுசுக்கினுடைய எஸ்பிரஸோ கார் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒரு 2021 மாடல். ஸோ ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே அந்த காரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பற்றின ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது, மோட்டர் மாலையில் இருக்குது, போய் பாருங்கள். சரி, இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு ஒருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த கார் ஜேர்னி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். சின்ன வயசுலேயே நம்ம அப்பா அம்மா ஒரு கார் வச்சுருந்துருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னாலோ அவங்க கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருந்திருப்பாங்க. நம்ம படித்து வேலைக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் சம்பாத்தியம் அதிகமானதுக்கு அப்புறமா ஒரு கார் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த காரை வித்துட்டு இன்னொரு கார் வாங்கிருப்போம். சோ இது அப்படியே அந்த ஜர்னி வந்து கண்டினியூ ஆகும். சோ இந்த கார் ஜர்னிய, என்னுடைய கார் ஜர்னிய பத்தி பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சோ என்னுடைய கார் ஜர்னிய பாத்துடலாமா? வாங்க. நான் பிறந்த வருஷம் 1989. எங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கார் அப்படிங்கிற விஷயமும் இதே 1989 தான் நடந்தது. அதுக்கும் நான் பிறந்ததுக்கும் கூட ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. 89 என்ன டெலிவரி பண்றதுக்காக எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா யூஸ்வலா எல்லாரும் ஆட்டோலியோ இல்லைனா அந்த டைம்ல இந்த வாடகை கார் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அம்பாசிடரோ, ஃபியட்டோ அந்த மாதிரி கார்ஸை வாடகைக்கு, ரெண்டலுக்கு, டிராவல்ஸ்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரலா ஒரு ஃபேமிலியில நடக்கிற ஒரு விஷயம். நம்ம அப்பா கொஞ்சம் வித்தியாசமானவர்ல, அவர் என்ன பண்ணாருன்னா, என் பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர்றதே சொந்த கார தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவருக்கு இருந்த வசதியில ஒரு காரை அன்னைக்கு அவசர அவசரமா போய் வாங்குறாரு. அன்னைக்கு அவர் வாங்குன கார் ஸ்டாண்டர்ட் 10. இன்னைக்கு பல பேருக்கு அப்படி ஒரு கார் இருந்துச்சா அப்படின்னு கூட தெரியாது. பட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி இருந்துச்சு, அதுவும் பெருங்கலத்தூர்ல, சென்னை பெருங்கலத்தூர்ல. இப்போ அந்த ஸ்ரீராம் கேட்வே சிட்டி இருக்கு இல்லையா, சோ அந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்னுடைய ஃபேக்டரி இருந்துச்சு. ஸோ அவங்க ஸ்டாண்டர்ட் 10, ஸ்டாண்டர்ட் 20 அப்படின்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியாக அந்த ரோவர் 2000, அந்த செக்கோஸ்லேவியாக்கிலேருந்து அந்த அவங்க கொண்டு வந்த அந்த டெக்னாலஜி வச்சு ரோவர் 2000 அப்படின்ற ஒரு காரும் செஞ்சுருந்தாங்க. அதில் அவங்க பெருத்த அடிபட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி மூடுற கண்டிஷனுக்கு போச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி, அது இருக்கட்டும். ஸோ நம்ம அப்பா என்ன பண்ணாருனா, என்னை டெலிவரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காகவே வாங்கினாரு. அந்த கார் தான் ஸ்டாண்டர்ட். இதை அன்னைக்கு 89 அவர் வாங்கும்போது என்ன ரேட்டு தெரியுமா? வெறும் 8000 ரூபாய். செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினாரு. 8000 ருபீஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் 10 காரை வாங்கினார். ஸோ அந்த காரில் தான் நான் வந்து வீட்டுக்கு போனேன். அந்த வண்டி எங்கள் ஃபேமிலியில் ஒரு 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெஹிக்கிளில் ரொம்ப ரிமார்க்கபிளான விஷயம் அப்படின்னா, அதனுடைய ஃப்ரண்ட் பானட் வந்து ஃபெண்டரோட சேர்ந்து அப்படியே அந்த பா ஷேப்பில் இருக்கிற ஃபெண்டரோட சேர்ந்து ஃப்ரண்ட் பக்கமாக ஓப்பன் ஆகும். இப்போ அந்த ஈச்சர் வேன் எல்லாம் ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த ஃப்ரண்ட் கேபின் அப்படியே ஃப்ரண்ட்டில் சாயும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் பானட் போர்ஷன் ஃபுல்லாகவே, அந்த ஹுட் போர்ஷன் ஃபுல்லாகவே வித் அந்த ஃபெண்டர்ஸோட ஓப்பன் ஆகும். ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வெஹிக்கிளில். ஸோ அந்த வண்டி எங்கள் ஃபேமிலியில் ஒரு 1.5 வருஷம் ட்ராவல் ஆச்சு. அதுக்கப்புறமா 91 ப்ரீமியர் பத்மினி. இந்த ப்ரீமியர் பத்மினியில் பல சேட்டைகள் பண்ணியிருக்கிறோம். அந்த காலத்தில் அது ஒயிட் கலரில் இருந்த காரை ஸ்கை ப்ளூ கலருக்கு ரீபெயிண்ட் பண்ணி, ப்ரீமியர் பத்மினி பார்த்தீங்கன்னா அதில் அந்த வீல் ஆர்ச்சஸில் வந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு ட்ரிம் தான், ஒரு சின்ன ஒரு பெது மாதிரி லைட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு இந்த ஜிப்சி தார்லலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வீல் ஆர்ச்சஸ் கொஞ்சம் நல்லா ப்ரொட்ரூட் ஆகிற மாதிரியான வீல் ஆர்ச்சஸ் எல்லாம் டிங்கர்ட்ட சொல்லி ரெடி பண்ணி, அப்புறம் அதுக்கு ஒரு ரியர் ஸ்பாய்லர் வச்சு, அந்த ரியர் ஸ்பாய்லர் வந்து பறவை மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற காஸ்ட்ல வர மாதிரி அந்த ரியர் ஸ்பாய்லர் ஃபுல்லா இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஐட்டம் கிடையாது. அது வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல, அந்த ரியர் ஹுட் டோர்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல மவுண்ட் ஆகி அப்படியே ரெண்டு ரெக்க மாதிரி வரும். ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதில் வந்து ஹேண்ட் கியர் இருந்தது. ஸோ அந்த ஹேண்ட் கியரை தூக்கிட்டு ஃப்ளோர் கியர் போட்டு, பக்கெட் சீட்ஸ் போட்டு, அண்ட் அந்த ஸ்டேரிங்கை தூக்கி போட்டுட்டு, அந்த ஸ்டேரிங் வந்து அந்த டைம்லேயே கிளாஸில் இருக்கிற மாதிரியே ஒரு டிரான்ஸ்பரண்ட் டைப் ஆஃப் ஒரு ஸ்டேரிங் ஒன்று போட்டு, ஒரு ஃபோர் ஸ்போக் வர மாதிரி ஒரு ஸ்டேரிங் ஒன்று போட்டு, பயங்கர சேட்டைகள்லாம் அந்த டைம்லேயே எங்கள் அப்பா பண்ணி வச்சுருந்தார். நான் சொல்கிறது 91 காலகட்டத்தில். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பர்சனலாக நம்ம கார் வாங்க வேண்டிய தேவை வந்து குறைஞ்சது. ஏன்னா ஆஃபீஸில் இருந்து அப்பாவுக்கு கார் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சில காலம் அம்பாசிடர் இருந்துச்சு, சில காலம் காண்டஸாக இருந்துச்சு, சில காலம் ஜிப்சி அண்ட் MM 540. மகேந்திரா தார் இருக்கு இல்லையா, அதனுடைய முன்னோடி அது MM 540.
540 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி மும்பையில் இருக்கும்போது ப்ரீமியர் பத்மினியனுடைய டீசல் வெர்ஷன் 137D அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார் வந்து புதுசாக வாங்கி மும்பையில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு 93-94 அந்த காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காலகட்டத்தில் பர்டிகுலராக அந்த டீசல் வெர்ஷனுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ இருந்துச்சு. ப்ரீமியம் அப்படின்னா என்னென்ன, இப்போ இருக்கு இல்லையா வெயிட்டிங் பீரியட், இப்போ இந்த இனோவா ஹைக்ராஸ்க்கெல்லாம் 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த வெயிட்டிங் பீரியடில் இப்போ நம்ம ஒரு 25,000 or 50,000 நம்ம அட்வான்ஸ் பே பண்ணி நம்ம அந்த கார் வாங்க போகிறோம் அப்படின்னு புக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் நம்ம புக்கிங் பண்ணும்போது ப்ரீமியம் அமௌண்ட் கட்டி புக் பண்ணணும். ஸோ ப்ரீமியம் அமௌண்ட் கட்டி புக் பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் நம்மளோட பேர் 60வது இடத்துல 70வது இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் மேலே கொண்டு வர்றதுக்கு, அதாவது வெஹிக்கிளை நமக்கு சீக்கிரமாக டெலிவரி கொடுக்கறதுக்கு, பேசிக்கலாக அவ்வளோதான் கான்செப்ட், வெஹிக்கிளை நம்ம சீக்கிரமாக டெலிவரி நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ரீமியம் அமௌண்ட், வெஹிக்கிளுடைய எம்ஆர்பி வேல்யூ வந்து 50,000 இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இன்னொரு ஒரு 5,000 or 10,000 ஜாஸ்தி பேமெண்ட் பண்ணி அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை பே பண்ணி நம்ம வெஹிக்கிளை சீக்கிரமாக டெலிவரி வாங்குறது. ஸோ அதுதான் அந்த ப்ரீமியம் அமௌண்ட். அந்த டைமில் 5,000 rupees ப்ரீமியம் அமௌண்ட் கட்டி வாங்கினது தான் அந்த 137D. ஸோ அது வந்து MH ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும். அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்து செட்டில் ஆகும்போது 94 end வாங்கினது மாருதி சுசுகி ஆம்னி. இந்த கார் வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் வாங்கின கார் தான். இந்த கார் யார்கிட்ட வாங்கினோம் அப்படின்னா ராயப்பேட்டால இப்போ கூட ஜெயபாரதம் ஃபர்னிச்சர் அப்படின்னு ஒரு பேர் போன ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க ஓன் பண்ணிட்டு இருந்த காரு, அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கினது. அண்ட் இந்த ஆம்னியினுடைய கலர் வந்து அந்த டைம்லேயே கொஞ்சம் பெக்குலியரான கலர். அப்போ மாருதியில் 800லேயும் ஆம்னிலையும் இந்த கலர் வந்துட்டு இருந்தது. இந்த கலருக்கு பேர் வந்து கெய்ரோ டஸ்ட். இது ஒரு மாதிரியான பேல் சாக்லேட் கலரில் இருக்கும். ஸோ இந்த வண்டியை வாங்கியும் சும்மா இல்லை, இது 5-seater வந்துச்சு. இதுக்கு பின்னாடி ரியரில் வந்து ஆப்போசிட் ஃபேஸிங்கில் சீட்ஸ் போட்டு இந்த 5-seater வந்து 8-seater கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஏசி போட்டு, அப்போ அந்த சாண்டன் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்கும். ஸோ அந்த சாண்டன் ஏசி வந்து அதை போட்டு பல லீலைகள் செஞ்சு அது ஒரு 2-3 வருஷம் நல்லா சூப்பராக உழைச்சது, சூப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதை சேல் பண்ணும்போது தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில், நான் சொல்கிறது 96-97 அந்த காலகட்டத்தில் ஆம்னியில் ஏசி இருந்தது அப்படின்னா அதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு 800cc இன்ஜின் தான். ஸோ அந்த இன்ஜினில் உங்களுக்கு வெளியிலேருந்து நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு ஏசி வாங்கி போடுறோம் அப்படின்னா அது வந்து அதிகமான இன்ஜினுடைய பவரை வந்து அதை சக் பண்ணிடும். ஸோ இன்ஜினில் சத்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏசி இருக்கிற வெஹிக்கிளில் நிறைய பேர் வாங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க செகண்ட் ஹேண்டில். ஸோ அப்படி நமக்கு வந்து சேல் பண்ணுறதுல ஒரு சிரமம் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஏசியை கழட்டிட்டோம். கழட்டிட்டு அந்த காரை சேல் பண்ணோம், அப்புறம் ஏசியை தனியாக சேல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 90s இப்படியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அண்ட் இந்த காரில் ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஒன்று நடந்துச்சு. அது இன்றைக்கு வரைக்குமே கூட எங்கள் எல்லார் லைஃப்லேயும் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஆம்னி அப்படிங்கிறது வந்து ஃப்ரண்ட் 2 seat கீழேயும் தான் இன்ஜின் இருக்கும். இப்போ வர்ற அந்த ஈகோ கார் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ரேடியேட்டர் மட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன பானட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரேடியேட்டர் ஏசி கண்டென்சர் அதில் வரும். பட் ஆம்னியில் வந்து உங்களுக்கு ரேடியேட்டர் கூட சீட்டுக்கு கீழேயே தான் இருக்கும். அப்படி நான் சொல்கிறது 95-96 அந்த காலகட்டத்தில். அப்படி ஒரு நாள் அன்னைக்கு சண்டே, அன்னைக்கு அந்த கார் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அண்ணா நகர் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சண்டே ஈவினிங். அவங்க கிண்டிலேருந்து அண்ணா நகர் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அண்ணா நகர் கிட்டக்க வரும்போது, அரும்பாக்கம் அண்ணா நகர் கிட்டக்க வரும்போது வெஹிக்கிளுடைய ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத அப்பா நோட்டீஸ் பண்ணி வெஹிக்கிளை ஓரம் நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா கொஞ்ச நேரம் இன்ஜின் சூடு குறையறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்கணும். அவசரத்திலையா பதட்டத்திலையான்னு தெரியல, டக்குன்னு அவர் காரை விட்டு இறங்கிட்டு அந்த சீட்டை ரெண்டு லாக் போட்டிருப்பாங்க, அந்த லாக்கை ரிமூவ் பண்ணி அந்த சீட்டை அப்படி ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இன்ஜின் என்ன கண்டிஷனில் இருக்குது, ரேடியேட்டரில் தண்ணி இருக்கான்னு பார்க்கறதுக்காக அவசரத்தில் ஃப்ரண்ட் சீட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, ஸோ ஆல்ரெடி கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அனலாக இருக்கிற அந்த இன்ஜின், அப்புறம் அந்த ரேடியேட்டர், அந்த ரேடியேட்டர் கேப்பு லூஸாக இருந்ததா என்ன அப்படின்னு தெரியல, டப்புன்னு அந்த கேப்பு ரிலீஸ் ஆகி உள்ளே இருந்த கொஞ்சம் அந்த ரேடியேட்டர் வாட்டர் அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகி அவர் முகத்தில் செஸ்ட்லலாம் அப்படியே அடிச்சிருச்சு. அது என்ன ஒரு டெம்பரேச்சரில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த ஒரு டெம்பரேச்சரில் பட்டுன்னு ஒரு செகண்டில் ஒன்றுமே புரியல, ஃபுல்லாக அப்படியே ஃபேஸு செஸ்ட்டு கை எல்லாம் அப்படியே ஃபுல்லாக அந்த ஹாட் வாட்டர், அந்த ரேடியேட்டர் வந்து அந்த ஹாட் பாயிலிங் வாட்டர் வந்து மேலே தெரிச்ச உடனே ஃபுல்லாக அப்படியே
கொட்டிடுச்சு. ஒரு அரை லிட்டரா ஒரு லிட்டரா இருந்தாலுமே கூட அப்படியே அந்த ஹாட் வாட்டர் கொட்டி அப்படியே தோலெல்லாம் வழண்டு வந்துருச்சு. அது வேற நான் சொன்னேன் இல்லையா, சண்டே. ஸோ அந்த டைம் பீரியட்லலாம் சண்டே அந்த அளவுக்கு பெருசாக நடமாட்டம் இல்லாத ஒரு காலகட்டம், சண்டே ஈவினிங் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் சன்னும் இறங்கின டைமு, கொஞ்சம் இருட்டாக இருக்கிற நேரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவர் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, அவர் எப்படி இருந்திருக்கோம், அப்படியே ஆசிட் ஊற்றுன மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ அலறாரு, என்ன பண்ணுறதுனே புரியல. நல்ல வேலை ஒரு பைக்காரன் நிறுத்தியிருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ அந்த பைக்காரருக்கு கோடி புண்ணியம், அவர் யாருன்னு கூட நமக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. ஸோ அவர் நின்று இருக்காரு, எங்கள் அப்பாவும் அம்மாவையும் ட்ரிபிள்ஸ் உட்கார வச்சு அரும்பாக்கத்துலேருந்து அங்கே ஹண்டே ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஸோ இப்போவும் இருக்குது டாக்டர் ஹண்டே, ஈவன் ஹெல்த் மினிஸ்டராக கூட இருந்தார். ஸோ அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு அந்த நல்ல உள்ளம் கொண்டவர். ஸோ அதுக்கப்புறம் அட்மிட் ஆகி அதுக்கான பேர்ன் இன்ஜுரிக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து சில பல மாதங்கள் பயங்கர ரெஸ்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, சட்டை கூட ஒன்றுமே போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் எல்லாம் ஸ்கின் பெரும்பு வருமா அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு அந்த டைமில். நாங்கள் அப்போல்லாம் ரொம்ப சின்ன பசங்க, நான் 89 பிறந்தேன். ஸோ அப்போது 96 எனக்கு என்ன ஒரு 7 இருக்குமா, 6-7 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அது, பட்டு நினைவில் இருக்குது, எனக்கு நல்லாவே நினைவில் இருக்குது. ஸோ அது அப்படி ஆச்சு. ஸோ அது வந்து ஆம்னியில் நமக்கு ஏற்பட்ட ஒரு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா எப்போவுமே ஆம்னின்னு இல்லை, எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலுமே நிறுத்தினதுக்கப்புறமா இன்ஜின் சூடாக இருந்தது அப்படின்னா பானட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஓப்பன் பண்ணுவோம். அண்டு நாம் பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேருக்கு சொல்கிறதும் உண்டு, இன்ஜின் சூடாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து பானட்டையோ ரேடியேட்டர் கேப்பையோ எதையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க, வெஹிக்கிள் இன்ஜின் நல்லா கூல் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டிருக்கோம் இல்லையா, அனுபவம் பேசுதுன்னு சொல்லலாம் அவ்வளோதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எங்களுக்கு ஆம்னியில் இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்காக ஒன்றும் கார் விற்கலை, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வச்சுருந்தோம், 1-2 இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் 97-98 அந்த காலகட்டத்தில் தான் அதை வந்து சேல் பண்ணுற ஒரு கண்டிஷனுக்கு வந்துச்சு. சரி, இந்த ஆம்னிக்கு அப்புறமா என்ன கார் வாங்கணும், அதில் என்னென்னலாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதனுடைய மெமரிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாமா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு குட்டி சீரீஸ் மாதிரி போடலான்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அடுத்த காரனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.